Hi friends, in this video, we will make a doll. We will make a doll. We will make a doll. We will light pink color. We will make a macrame thread. That is why we will make a color. We will make a color. We will make a ball. This is the face. We will make a decoration. Or leaf, flower. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சிசர் அப்புறம் கன் வேணும் பால் எடுத்துக்கோங்க அதல வந்து சென்ட்ரல்ல ஓட்டை போட்டுருவோம் இப்போ இந்த ஓட்டை வழியா நம்ம சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க நம்ம இது வழியா தான் நம்ம உள்ளன விட்டு விட்டு எடுக்க போறோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழையும் நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம உள்ளன்ல எடுத்துக்குவோம் இந்த மாதிரி பெரிய ஊசியில கோர்த்து வச்சுக்குவோம் கோர்த்துட்டு கீழ நாட் போட்டு விட்டுக்குங்க இப்போ நம்ம இதுக்குள்ள விட்டு எடுப்போம் இந்த ஓட்டைக்குள்ள இது வந்து நம்ம உள்ள விட்டத வந்து நம்ம கன் தடவி இத ஒட்டி விட்டுருவோம் உள்ள கன் தடவியாச்சு இப்போ அப்படியே நம்ம உள்ள விட்டுக்கிட்டு எடுத்துருவோம் அடி வழியா எடுத்துருங்க நூல் வந்து உங்களுக்கு லைனா அப்படி இருக்கணும் loose ஆனாலும் அத கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க திருப்பி அடுத்து வைக்கும்போது ரெண்டு சேஃபா அப்படியே வச்சு விட்டுருங்க ஒத்தையாவும் கோர்த்துக்கலாம் கொஞ்சம் டைம் ஆகும் இதுனா டக்குனு ஈஸியா பண்ணிரலாம் இப்படி ஃபுல்லா நீங்க லைனா கோர்த்துக்கிட்டே வரணும் இந்த பால் ஃபுல்லா கவர் ஆகணும் நல்ல நெருக்கமாவே பண்ணிட்டு வந்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கேப் வந்துச்சுனாக்க அப்படியே நெருக்கி விட்டுக்கோங்க நெருக்கி விட்டீங்கன்னா அந்த கேப் எல்லாம் மறைஞ்சிரும் லாஸ்ட் முடிக்கும் போது ग्लू கன் வச்சு உள்ள ஒட்டி விட்டுருங்க பாருங்க உள்ளன் பால் வச்சு நம்ம உள்ளன புற கவர் பண்ணிட்டோம் உள்ளன் உலால இப்போ இதுக்கு மேல நம்ம இந்த ஃபேஸ் ஒட்டி விட்டுறோம் இப்போ கால் செய்யிறதுக்கு நம்ம உள்ளன்ல இந்த மாதிரி finger வச்சு சுத்திக்கோங்க சுத்திட்டு இதை வந்து நடுவில் நாட் போட்டு விட்டுருவோம் நான் டைட்டாக நாட் போட்டு விட்டுருங்க இப்போ இதை பூரா நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்க இப்படி வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி நாலனா ரெடி பண்ணிக்கோங்க ரெண்டு வந்து கைக்கு வச்சுருக்கேன் ரெண்டு காலுக்கு கைக்கு செய்யும்போது கொஞ்சம் சின்னதாக செஞ்சுக்கணும் இப்போ மேக்ரமி த்ரெட் எடுத்துக்கோங்க நம்ம கைக்கு வைக்கிறதுக்கு லென்த்து பார்த்துக்குவோம் இந்த அளவு போதும் இருந்தது இப்போ பாருங்கள் கைக்கு சின்னதாகவும் காலுக்கு கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வாங்க ஒட்டி விட்டுருவோம் இப்போ கையுக்கு ஒட்டி விட்டுலாம்
இதை வந்து இந்த இடத்துல ஒட்டி விட்டோம். கை ரெடி பண்ணியாச்சு, அடுத்து கால் ஒட்டி விட்டுருவோம். இப்போ கால் ரெடி பண்ணிட்டோம், இதையும் ஒட்டிடுவோம் அடியில். பாருங்க, பொம்மை ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெக்கரேஷனுக்கு நம்ம ஒரு ஃப்ளவர் எடுத்து ஒட்டிடுவோம். இப்போ பாருங்க, உள்ளன் டால் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ஒரு குட்டி சேர் இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து அடியில் கன் தடவி இப்படி நல்லா ஒட்டி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.